தரிசாக கிடந்த நிலத்தில் நச்சுக்காற்றை தூய்மையாக மாற்ற ஒரு சங்கத்தினர் எடுத்த முயற்சியால் எட்டே மாதங்களில் அடர்வனம் உருவாகியுள்ளது. அவர்கள் செய்த முயற்சி என்ன இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகத்தின் இரண்டாவது பெரிய தொழிற்பேட்டையாக 700 ஏக்கரில் அமைந்துள்ளது மதுரை திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சிட்கோ. இங்கு 450 சிறு குறு நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இந்த நிறுவனங்களில் 20,000 பேர் பணியாற்றி வருகின்றனர். இங்கு தொழிற்சாலைகள் வெளியேற்றும் நச்சுக்காற்றை தூய்மையாக்கும் வகையில் கப்பலூர் சிட்கோ தொழிலதிபர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் வளாகத்திற்குள்ளேயே 40 சென்ட் நிலத்தில் பசுமை கப்பலூர் என்ற திட்டத்தை தொடங்கின. இதற்கு தன்னார்வலர்களும் தன்னார்வ அமைப்புகளும் உதவ முன்வந்தன. ஒரு 28 வகை மரங்களை இதில் பண்ணியிருக்கிறோம். இதோட ஸ்பெஷாலிட்டி எப்படி என்ன அப்படின்னா, இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கிற எமிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது ஒரு காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இருக்கும். இது ஆக்சிஜன் எமிஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அது போக சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற டெம்பரேச்சருமே ஒரு 2 டிகிரி கம்மியாகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பயன்பாட்டில் இல்லாத கிணற்றை சீரமைத்து 8 மாதங்களாக முறையாக தண்ணீர் ஊற்றி பராமரிக்கப்பட்டதால் செடிகள் 15 அடி உயர மரங்களாக மாறியுள்ளன. இங்கு மா, தேக்கு, வாகை, அரசமரம், புங்கை, வேம்பு உள்ளிட்ட மர வகைகளும், பப்பாளி, வாழை என பழம் தரும் வகையிலான மரங்களும், செம்பருத்தி போன்ற பூச்செடிகளும் வளர்க்கப்படுகின்றன. இதே பகுதியில் காலியாக உள்ள 4 ஏக்கர் நிலத்தையும் அடர்வன காடாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதோட சக்சஸை பார்த்துட்டு இப்போ செகண்ட் ஃபேஸில் எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவிலேயே ஒரே ஏரியா ஒரு 4 ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபா செலவில் 60,000 மரங்களை ஒரே இடத்துல நட்டு இப்போ ப்ராஜெக்ட் வந்து ஒரு 2 மந்த்ஸ் ஆகுது. இப்போ அது இன்னொரு 6 மாதத்தில் இதே மாதிரி ஒரு இன்னொரு பெரிய அடர் வனமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொரோனா சூழலில் ஆக்சிஜன் பற்றாக்குறையை போக்க இந்த அடர்வனங்கள் உதவும் என்றும், தமிழகம் முழுக்க உள்ள தொழிற்பேட்டைகளில் தனிநபர்கள் மரக்கன்றுகள் நட வேண்டும் என்பதே இந்த சங்கத்தின் கோரிக்கையாக உள்ளது. நட்டிருக்கிற மரங்கள் வந்து மேக்சிமம் வந்து ஆக்சிஜன் எமிஷன் இருக்கிற மரங்கள் தான் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி மரங்களை ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே நம்ம பண்ணினோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அது நமக்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அது ரொம்ப உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோள். தொழிற்சாலைகளை சுற்றி அடர்வன காடுகளை அமைக்கும் இந்த அமைப்பின் செயல் பாராட்டக்குரியது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருமங்கலம் செய்தியாளர் சிவகுமார். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.